ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸ் தான் காஃபி பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் காஃபி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலயே இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் கிரவுண்டட் காஃபிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த காஃபி கொட்டைய நல்லா வறுத்து அரைச்சு அதை வந்து ப்ரூயிங் பண்றாங்க. அந்த ப்ரூயிங் பண்றதுதான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் கிரவுண்டட் காஃபிக்கும் டிஃப்ரென்ஸுங்க. ப்ரூயிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த காஃபி பவுடரை நல்லா காய்ச்சறதுக்கு பேர் தான் ப்ரூயிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரெண்டு வகையா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரே ட்ரையிங், ரெண்டாவது ஃப்ரீஸ் ட்ரையிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கான்சென்ட்ரேட்டட் லிக்விட் காஃபி வந்து வேணும். அந்த லிக்விட் காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த காஃபி பவுடர் கூட சாஃப்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அது ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு லிக்விட் காஃபி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ இந்த லிக்விட் காஃபி வச்சு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல, அதாவது அந்த ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தட்ல இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா, லிக்விட் காஃபி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க, மிஸ்ட் மாதிரி அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. எதுல அப்படின்னா, ஒரு ஹாட் ட்ரை ஏர்ல வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 480 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து இருக்குங்க. இந்த ஹாட் ட்ரை ஏர்ல பாஸ் பண்றதுனால அந்த லிக்விட் காஃபி வந்து டிராப்லெட்ஸ் மாதிரி கிரவுண்ட்ல விழுந்துரும். ஸோ கீழே விழுந்தது அந்த வாட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டா எவாப்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நிறைய ட்ரையிங் ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலா அந்த காஃபி கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தட்ல இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரையிங் மெத்தட். ஸோ இதுல அந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் 20 டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு ஃபர்ஸ்ட் சில் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் கண்டெய்னருக்கு அனுப்புவாங்க. அங்க -40 டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு நல்லா சில் பண்ணுவாங்க. ஸோ -40 டிகிரி ஃபாரன் ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த காஃபி லிக்விட் வந்து ஐஸ் ஃபார்ம்ல இருக்கும். இந்த காஃபி ஐஸை நல்லா கிரானியூல்ஸா உடச்சுக்குவாங்க, அதாவது சின்ன சின்னதா உடச்சிட்டு அது வந்து வேப்ரைசேஷனுக்குள்ள அனுப்புவாங்க. அங்க அந்த ஐஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எவாப்ரேட் ஆயிட்டு வெறும் அந்த காஃபி கிரானியூல்ஸ் மட்டும் இருக்கும். இதுதான் செகண்ட் மெத்தட், அதாவது ஃப்ரீஸ் ட்ரையிங் மெத்தட்ல எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது. லைட்டா பிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபீலிங் இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இன்ஸ்டன்ட் காஃபி ஜென்ஸ் விட லேடிஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்குங்களாம் அப்படின்னு ஒரு அனலிட்டிக்ஸ் சொல்லுதுங்க. என்ன அனலிட்டிக்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? பாத்திரம் கழுவுற அனலிட்டிக்ஸ். என்னங்க, மனம் திடம் சுவையோட காஃபி குடிக்கணும்னு எல்லாருக்கும் தான் ஆசையா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கழுவுறத நினைச்சாலே அந்த காஃபி குடிக்கிற ஆசை போயிருதுங்க. பால் மட்டும் சூடா இருந்தா போதுங்க, பவுடரையும் சர்க்கரையும் கலந்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலயும் அவன் இருந்துட்டா நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க. 30 செகண்ட் டம்ளரோட பால் உள்ள வச்சோமா, 10 செகண்ட்ல காஃபி பவுடரும் சுகரும் கலக்கணுமா, 1 நிமிஷம் கூட ஆகாது இன்ஸ்டன்ட் காஃபி ரெடி பண்ண, நிம்மதியா குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். காஃபியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், தினமும் 2 கப் காஃபி குடிச்சா ரொம்ப நாள் உயிர் வாழலாமாங்க, சூப்பர்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, அல்சைமர், பார்க்கின்சன், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க ப்ராப்ளம நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு இந்த காஃபி ஹெல்ப் பண்ணுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் லெவல் எல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணுதுங்களாம். ஸோ நம்ம எப்பயுமே ரொம்ப ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கப் காஃபி குடிச்சோம் அப்படின்னா வி ஃபீல் ரெஃப்ரெஷ்ட். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு காரணம் அதில் இருக்க கெஃபைன். ஸோ கெஃபைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது ஒரு ஸ்டிமுலன். ஸோ நம்ம பிரெயின் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் பிரெயின் நல்லா ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அந்த கெஃபைன் தான் காரணம். ரெகுலராக காஃபி குடிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய டிஎன்ஏ வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக காஃபி வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. இதுல விட்டமின் B1, B2, B3, B5, folate, மெக்னீசியம், பாஸ்பரஸ், மேக்னீஸ், பொட்டாசியம்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இவ்வளோ நன்மை இருக்க காஃபியை ஏன் குடிக்க வேண்டான்னு சொல்றாங்க? கன்ஃபியூஷனா இருக்குல்ல. சரி வாங்க, அப்படி காஃபி குடிக்கிறதுனால என்ன கெட்டது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், ஆனா ஒரு நாளைக்கு 4 டைமுக்கு மேல காஃபி குடிச்சா சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம். இதுவும் ஒரு அனலிட்டிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. என்னடா அநியாயமா இருக்கு, 2 கப் குடிச்சா ரொம்ப நாள் உயிர் வாழலான்னு ஒரு அனலிட்டிக்ஸ் சொல்லுது, 4 கப் குடிச்சா சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு இன்னொரு அனலிட்டிக்ஸ் சொல்லுது. இதுல எதைத்தான் நம்புறது? நம்ம எதுக்கும் சேஃபஸ்ட் சைடா ரெண்டுலயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பதற்றத்தை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, அந்த மாதிரி ஃபீலிங் வந்து ரெகுலரா காஃபி குடிக்கிறவங்களுக்கே இருக்கு. அதுக்கப்புறம் தூக்கத்தையும் வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சோமேனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. தேர்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெஃபைன் வந்து ஒரு அடிக்டிவ். ஸோ நிறைய போதைப் பொருட்கள் மாதிரியே இந்த காஃபியும் வந்து ஒரு விதமான ஒரு போதைப் பொருள் தான், நம்மளை வந்து அதுக்கு அடிமையாக வச்சிருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் இந்த காஃபி வந்து குடிக்கிறத தவிர்க்க சொல்லி சொல்கிறாங்க. கெஃபைன் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு டீ கெஃபைன் காஃபி பவுடர் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா, காஃபி கொட்டையை ஒரு கெமிக்கல் சால்வெண்ட்டில் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணும்போது அதோட கெஃபைன் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகி தான் இருக்குமே தவிர டீ கெஃபைன் காஃபி பவுடரில் கம்ப்ளீட்லி கெஃபைன் ஃப்ரீயாக இருக்காது. இது தாங்க நம்ம தினமும் குடிக்கிற காஃபி பற்றின ஃபுல் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு வாரமாக நம்ம காஃபி பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அளவோடு குடிப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.